வணக்கம். இதே மண்ணின் மைந்தரான பிரவுன் கிராமத்தின் மண்ணில் பிறந்த மாண்புமிகு குடியரசுத் தலைவர் மதிப்பிற்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்களே, மாண்புமிகு திருமதி சவிதா கோவிந்த்ஜி, உத்தரப்பிரதேச ஆளுநர் திருமதி ஆனந்தி பென்ஜி, உத்தரப்பிரதேசத்தின் பிரபலமான முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஜி, மேடையில் அமர்ந்திருக்கும் அமைச்சர்கள் குழுவில் உள்ள எனது நண்பர்களே, உத்தரப்பிரதேச அமைச்சர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, இவ்வளவு திரளாக வந்திருக்கும் என அன்பு சகோதர சகோதரிகளே, குடியரசுத் தலைவர் அவர்கள் என்னிடம் இங்கு வர வேண்டும் என்று அன்றிலிருந்து இங்கு வந்து கிராம மக்களான உங்களை சந்திக்க ஆவலாக இருந்தேன். இன்று இங்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சியாகவும் மனதிற்கு நிறைவாகவும் இருக்கின்றது. இந்த கிராம மக்கள் குடியரசுத் தலைவரின் குழந்தை பருவத்தை கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது குடியரசுத் தலைவராக ஒவ்வொரு இந்தியரின் பெருமைக்குரியவராக இருப்பதையும் நீங்கள் காண்கிறீர்கள். இங்கு வருவதற்கு முன்னர் குடியரசுத் தலைவர் இந்த கிராமத்தின் பல நினைவுகளை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். 5வது வகுப்பு முடித்து 5-6 மைல் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள பள்ளியில் அவர் சேர்க்கப்படும் பொழுது அவர் பள்ளிக்கு வெறுங்காலுடன் நடந்து சென்றார் என்பதை நான் கேள்விப்பட்டேன். இந்த ஓட்டம் ஆரோக்கியத்திற்காக அல்ல, ஆனால் வெயில் கொளுத்தும் பாதையில் கால்களில் கொப்புளங்கள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கான ஓட்டம் என்று நன்றாக எனக்கு தெரியும். கற்பனை செய்து பாருங்கள், அத்தகைய வெயில் கொளுத்தும் மதிய வேளையில் 5வது வகுப்பில் படிக்கும் ஒரு சிறுவன் வெறுங்காலுடன் தனது பள்ளிக்கு ஓடுவதை, வாழ்க்கையில் இது போன்ற போராட்டங்களும் தவமும் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக மாற்ற பெரிதும் இது உதவுகின்றன. இன்று குடியரசுத் தலைவரின் சொந்த கிராமத்திற்கு வந்த இந்த அனுபவம் எனக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வாகும். சகோதர சகோதரிகளே, நான் குடியரசுத் தலைவருடன் பல்வேறு இடங்களுக்கு சென்ற பொழுது பிரவுங்கில் உள்ள இந்திய கிராமத்தின் பல சிறந்த காட்சிகளை கண்டு மகிழ்ந்தேன். பத்ரி மாதாவின் ஆசீர்வாதத்தை பெறும் வாய்ப்பு எனக்கு இங்கே கிடைத்தது. இந்த கோவில், இந்த கிராமம் மற்றும் இந்த பகுதி ஆன்மீக பிரகாசமாக விளங்குவதுடன் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற வாசகத்தின் அடையாளமாகவும் உள்ளது. ஆனால் என்னால் சொல்ல முடியும், இந்த கோவில் ஆன்மீகத்தின் அடையாளமாகவும் தேசபக்தியுடன் அடையாளமாகவும் உள்ளது. தேசபக்தி என்று நான் சொல்வதற்கு காரணம் உள்ளது, குடியரசுத் தலைவரின் தந்தையின் சிந்தனைக்கும் கற்பனைக்கும் நான் தலைவணங்குகின்றேன். அவர் புனித யாத்திரைக்காக தனது வீட்டை விட்டு வெளியேறி கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற பல்வேறு இடங்களுக்கு செல்வார். பத்ரிநாத், கேதார்நாத், அயோத்தி, காசி, மதுரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அப்போது வேறு வேறு சென்றார். அவருடைய அன்றைய பொருளாதார நிலை கிராமம் முழுவதற்கும் கடவுளின் காணிக்கையை கொண்டு வரும் அளவிற்கு கூட இல்லை. ஆனால் அவரது கற்பனை வளம் அபாரமானதாக இருந்தது. தான் சென்ற கோவில்களின் வளாகத்தில் இருந்து சில கற்களை எடுத்து வந்து மரத்தடியில் வைத்தார். அந்த கல் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கோ, கோவிலிற்கோ, ஆற்றிற்கோ
சொந்தமானது என்பதால் கிராம மக்கள் மத உணர்வை வளர்த்து அந்த இடத்தை கோயிலாக வழிபடத் தொடங்கினார்கள். அதனால்தான் இந்த கோயிலில் இறைபக்தியுடன் தேசபக்தியும் உள்ளது என்று நான் கூறுகின்றேன். குடியரசுத் தலைவரின் தந்தை இந்த கோவிலில் பூசைகள் செய்து வந்தார். இப்புனித கோவிலுக்கு செல்லும் பொழுது இயற்கையாகவே என் மனதில் பல்வேறு எண்ணங்கள் சுழல்கின்றன. இந்த கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது எனது பாக்கியம் என்று. நண்பர்களே, பரவங்கி மண்ணிலிருந்து குடியரசுத் தலைவர் பெற்ற விழுமியங்களுக்கு இன்று உலகமே சாட்சியாக இருக்கிறது. நான் பார்க்கின்றேன், அரசியலமைப்பு தலைவராக இருந்த போதிலும் குடியரசுத் தலைவர் மதிப்புகளுக்கு இணங்க வாழ்ந்தார். இன்றைக்கு எலிப்பாடில் என்னை வரவேற்கும் முறையினால் அவர் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தினார். அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் நாங்கள் பணிபுரிவதால் நான் மிகவும் வருந்தினேன். இது நியாயமில்லை என்றேன். அவர் பதவிக்கு கண்ணியமும் முதன்மையும் உள்ளது. இன்று எனக்கு அநீதி இழைத்து விட்டீர்கள் என குடியரசுத் தலைவரிடம் கூறினேன். ஆனால் அவர் தன்னிச்சையாக சொன்னார், அரசியலமைப்பின் கண்ணியத்தை நிலைநிறுத்துவதோடு சில நேரங்களில் மதிப்புகளுக்கும் சமமான முக்கியத்துவம் தர வேண்டும் என்று கூறினார். இன்று நீங்கள் எனது கிராமத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நான் விருந்தினரை வரவேற்கவே இங்கு வந்துள்ளேன். குடியரசுத் தலைவராக அல்ல, நான் சிறுவயதில் எனது வாழ்க்கையை ஆரம்பித்த கிராமத்தின் குடிமகனாக இன்று உங்களை வரவேற்கின்றார். அவர் அதிதி தேவோபவ, அதாவது விருந்தினர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்ற விழுமியங்கள் எவ்வாறு மாறியுள்ளன என்பதற்கு இன்று குடியரசுத் தலைவர் ஒரு சிறந்த உதாரணத்தை முன்வைத்துள்ளார். குடியரசுத் தலைவரை நான் மரியாதையுடன் தலை வணங்குகிறேன். குடியரசுத் தலைவர் தனது மூதாதையர் இல்லத்தை மிலன் கேந்திரா, அதாவது சந்திப்பு மையமாக அபிவிருத்தி செய்ய வழங்கினார். இன்று ஆலோசனைகள் மற்றும் பயிற்சி மையமாக அது பெண்களுக்கு அதிகாரமளித்தலுக்கு புதிய பலத்தை அளித்து வருகிறது. அவரது முயற்சியால் பாபா சாஹிப்பின் லட்சியங்களுக்கான உத்வேக மையமும் இங்கு அம்பேத்கர் பவன் வடிவில் கட்டப்பட்டுள்ளது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எதிர்காலத்தில் பிரவுன் கிராமம் உங்களின் கூட்டு முயற்சியால் இன்னும் வேகமாக வளர்ச்சி பாதையில் முன்னேறி நாட்டிற்கே கிராமப்புற வளர்ச்சியின் முன்மாதிரியாக அமையும் என்று நான் நம்புகிறேன். நாம் எங்கு சென்றாலும், பெரிய நகரங்களில் அல்லது உலகின் எந்த மூலையில் குடியேறினாலும், நமது கிராமத்தை மறக்காமல் இருந்தால் நமது கிராமம் நம் உள்ளத்தை விட்டு விலகாது. அது நம் நரம்புகளில் வாழ்கின்றது, எப்போதும் நம் எண்ணங்களில் நிறைந்திருக்கின்றது நமது கிராமம். அதனால்தான் சொல்கின்றோம், இந்தியாவின் ஆன்மா கிராமத்தில்தான் உள்ளது என்று. ஏனென்றால் கிராமம் நம் ஆன்மாவில் உள்ளது. நாடு சுதந்திரம் அடைந்த அமிர்த மகோத்சவத்தை கொண்டாடும் நேரத்தில் கிராமப்புற இந்தியாவிற்கான நமது கனவுகள், நமது கிராமங்களுக்கான கனவுகள் இன்னும் முக்கியமானதுமாகிறது. நமது சுதந்திர போராட்டத்தின் போது மகாத்மா காந்தி கிராமங்களை இந்தியாவில் சுதந்திரத்துக்கான ஒரு இணைப்பாக பார்த்தார். ஆன்மீக லட்சியங்கள், பாரம்பரியங்கள் மற்றும் முன்னேற்றம் உள்ள இந்திய கிராமங்களில் கலாச்சாரம், ஒத்துழைப்பு, சமத்துவம் மற்றும் அன்பு இங்கே நிறைந்து உள்ளது. இன்று சுதந்திரத்தின் அமிர்த காலத்தின் போது அத்தகைய கிராமங்களை மறு சீரமைத்து உயிர்த்தெழுப்ப வேண்டியது நமது கடமையாகும். இந்த உறுதியுடன் நாடு, கிராமங்கள், ஏழைகள், விவசாயம், விவசாயிகள் மற்றும் பஞ்சாயத்து அளவில் ஜனநாயகம் என பல்வேறு பரிமாணங்களில் செயல்பட்டு வருகிறது. இன்று கிராமங்களில் துரிதகதியில் சாலைகள் அமைக்கப்பட்டு, துரிதகதியில் ஆப்டிகல் ஃபைபர் போடப்பட்டு, துரிதகதியில் வீடுகள் கட்டப்பட்டு,
எல்இடி தெரு விளக்குகள் வேகமாக அமைக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு வளர்ச்சி பாதையிலும் நகரங்களுடன் நம் கிராமங்களும் ஒரே வேகத்தில் நடக்க வேண்டும் என்பதே புதிய இந்தியாவின் சிந்தனையும் தீர்மானமும் ஆகும். நீங்கள் யோசித்து பாருங்கள், விவசாயம் தொடர்பான மிகவும் கடினமான பணிகளை ட்ரோன்கள் செய்யும் என்று யாராவது கற்பனை செய்திருப்பீர்களா? ஆனால் இன்று நாடு இந்த திசையில் முன்னேறி வருகிறது. இந்த கிராமத்திலும் 300க்கும் மேற்பட்டோருக்கு சுவாமித்துவ திட்டத்தின் வாயிலாக சொத்து ஆவணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக என்னிடம் கூறப்பட்டது. தொழில்நுட்பத்தின் மூலம் விவசாயிகளின் வசதி மற்றும் வருமானம் இரண்டையும் எவ்வாறு அதிகரிப்பது என்பதை உறுதி செய்யும் திசையில் நாங்கள் நகர்கின்றோம். நண்பர்களே, நமது கிராமங்களில் அபார ஆற்றல், உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு அதிகமாக உள்ளது. எனவே இந்தியாவின் கிராமங்களை மேம்படுத்துவது நமது அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமைகளில் ஒன்றாகும். ஜன்தன் கணக்கு திட்டம், வீட்டு வசதி திட்டமாக இருக்கட்டும், உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு இணைப்பு தருவதாக இருக்கட்டும், வீட்டுக்கு வீடு குடிநீர் பிரச்சாரம் அல்லது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான கிராம மக்கள் பயனடைந்துள்ளனர். ஏழைகளின் நலனுக்காக இந்த நாடு உழைத்த வேகம் முன் எப்பொழுதும் இல்லாதது என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய குறிக்கோள் ஒவ்வொரு திட்டத்தின் பலன்கள் 100% பயனாளிகளை சென்று அடைவது, அவர்களுக்கு 100% அதிகாரமளிப்பதை உறுதி செய்வதே. பாகுபாடு இல்லை, வேறுபாடு இல்லை, அதுதான் சமூக நீதி. இதுவே பாபா சாஹேபின் நல்லிணக்கம் மற்றும் சமத்துவ கனவாக இருந்தது எனலாம். அதன் அடிப்படையில் அவர் நமது அரசியலமைப்பை நமக்கு வழங்கினார். பாபா சாஹேபின் அந்த கனவு இன்று நிறைவே வருகிறது. அந்த திசையில் நாடு நகர்கிறது. நண்பர்களே, இன்றைய சந்தர்ப்பம் இன்னும் ஒரு விதத்தில் மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நாட்டின் ஜனநாயகம் மற்றும் கிராமங்களின் வலிமையை இது வெளிக்காட்டுவதால் அனைவரும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த மேடையில் இருக்கின்றார். உத்தரப்பிரதேச கவர்னர் ஆனந்திபென் பட்டேல் மற்றும் முதல்வர் யோகி ஆதித்யநாத் மேடையில் உள்ளனர். தேச சேவைக்காக இவ்வளவு பெரிய பொறுப்பையும் என்னுடன் நீங்கள் ஒப்படைத்துள்ளீர்கள். நாங்கள் நால்வரும் ஏதோ ஒரு சிறிய கிராமம் அல்லது நகரத்தை சேர்ந்தவர்கள் இன்று இந்த நிலையை அடைந்துள்ளோம். நானும் குஜராத்தில் ஒரு சிறிய நகரத்தில் பிறந்தேன். எங்கள் கிராமத்தின் கலாச்சாரம், மதிப்புகள் மற்றும் எங்கள் போராட்டங்கள் எங்களை போன்ற பலரை வடிவமைத்து எங்களை போன்றவர்களின் மதிப்புகளை வலுப்படுத்தியுள்ளன என்பதுதான் உண்மை. இதுதான் நமது ஜனநாயகத்தின் பலம். இந்தியாவின் கிராமத்தில் பிறந்த ஏழைகள் கூட குடியரசுத் தலைவராக, பிரதமராக, ஆளுநராக அல்லது முதலமைச்சராக பதவியை அடைய முடியும் என்பது உண்மை. ஆனால் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஜனநாயகத்தின் சக்தியை பற்றி விவாதிக்கும் பொழுது குடும்பவாதம் போன்ற சவால்கள் குறித்தும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பவாதம் என்பது அரசியலில் மட்டுமின்றி எல்லா துறைகளிலும் உள்ள திறமைசாலிகளை ஒடுக்கி அவர்களை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடியதாக்கிவிடும். நண்பர்களே, நான் குடும்பவாதத்திற்கு எதிராக பேசும் பொழுது சிலர் இதை அரசியல் அறிக்கை என்று நினைத்து ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராக பேசுகிறேன் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். குடும்பவாதம் பற்றிய எனது வரையறைக்குள் வருபவர்கள் என் மீது கோபமாக இருப்பதை நான் காண்கின்றேன். அவர்கள் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குடும்பங்கள் நாடு முழுவதும் எனக்கு எதிராக ஒன்றுபடுகின்றன. அவர்களின் கோபத்திற்கு காரணம்
நாட்டின் இளைஞர்கள் குடும்பவாதத்திற்கு எதிரான மோடியின் வார்த்தைகளை ஏன் இவ்வளவு தீவிரமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான். நண்பர்களே, நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், எனது வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். எனக்கு இந்த அரசியல் கட்சி மீதோ எந்த நபர் மீதோ தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் இல்லை. நாட்டில் வலுவான எதிர்க்கட்சி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஜனநாயகத்திற்காக அர்ப்பணிப்புள்ள அரசியல் கட்சிகள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். குடும்பவாதத்தின் பிடியில் சிக்கித்தவிக்கும் கட்சிகள் இந்த நோயிலிருந்து தங்களை விடுவித்து தாங்களே குணப்படுத்திக் கொள்ள வேண்டுகின்றேன் என்று நான் விரும்புகின்றேன். அப்போதுதான் இந்தியாவில் ஜனநாயகம் மலரும், நாட்டின் இளைஞர்கள் அரசியலில் சேர அதிகபட்ச வாய்ப்புகளும் கிடைக்கும். சரி, பரம்பரை கட்சிகளிடம் இருந்து நான் அதிகம் எதிர்பார்க்கின்றேன். எனவே நாட்டில் இனப்பிரிவினை போன்ற தீமைகள் தலை தூக்காமல் தடுக்க வேண்டியது நமது பொறுப்பு என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கிராமங்களின் ஏழை மகன்கள் மற்றும் மகள்களும் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமராக வருவதற்கு வம்ச கட்சிகளை நிறுத்துவது மிகவும் முக்கியம். நண்பர்களே, நான் குடியரசுத் தலைவரின் கிராமத்திலிருந்து ஒரே ஒரு பரிசை கேட்க விரும்புகின்றேன். எங்கள் கிராமத்திற்கு வந்து எதையும் கொண்டு வராமல் எங்களிடம் ஏதோ கேட்கிறார், இவர் எப்படிப்பட்ட பிரதமர் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். நான் கேட்கின்றேன், எனக்கு தருவீர்களா? பல ஊர்களில் இருந்து வந்தவர்களும் தருவார்களா? பாருங்கள், நீங்கள் உங்கள் கிராமத்தை மிகவும் அபிவிருத்தி செய்துள்ளீர்கள். இப்போது நாடு சுதந்திரம் அடைந்த அமிர்த மகோத்சவத்தை கொண்டாடி வருவதால் உங்கள் முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும். அமிர்த காலத்தின் போது நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 அமிர்த சரோவர்கள், அதாவது குளங்கள் கட்டுவதற்கு நாடு உறுதிமொழி எடுத்துள்ளது. யோகி அவர்கள் எங்களிடம் கூறினார், ரவுங்கிலும் 2 அமிர்த சரோவர் குளங்கள் கட்டப்பட்டு வருவதாக. நீங்கள் அமிர்த சரோவர் கட்டுமானத்தில் உதவ வேண்டும். கர்சேவா எனப்படும் உடல் உழைப்பின் தன்னார்வ பங்களிப்பினை வழங்கி அதன் மகத்துவத்தையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நான் உங்களிடம் இன்னும் ஒன்றை கேட்கின்றேன், இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நான் மிகவும் நம்புகிறேன். அதுதான் இயற்கை விவசாயம், நேச்சுரல் ஃபார்மிங். பிரவுன் கிராமத்தில் அதிகமான விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டதால் அது நாட்டிற்கே சிறந்த முன் உதாரணமாக அமையும். நண்பர்களே, இந்தியாவின் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது, சப்கா பிரயாஸ். அதாவது சப்கா பிரயாஸிலிருந்து அனைவரின் முயற்சியால் மட்டுமே தற்சார்பு இந்தியா கனவு நிறைவும். தன்னம்பிக்கை இந்தியா என்றால் தன்னம்பிக்கை கிராமங்கள், தன்னம்பிக்கை இளைஞர்கள். நமது கிராமங்கள் வேகம் எடுத்தால் நாடு வேகம் பெறும். நமது கிராமங்கள் வளர்ந்தால் நாடு முழுமையாக வளர்ச்சி அடையும். மரியாதைக்குரிய கோவிந்த்ஜி அவர்களின் வடிவில் குடியரசுத் தலைவரை நாட்டிற்கு கொடுத்த பிரவுன் கிராமங்களின் மண்ணில் எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை நிரூபித்துள்ளது. இந்த ஆற்றலையும் திறமையையும் நாம் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உறுதியுடன் இங்கு வருவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராமத்தில் நான் எங்கு சென்றாலும் உற்சாகத்துடனும் மலர் மழையுடனும் அன்புடனும் என்னை வாழ்த்தியதற்காக உங்கள் அனைவரையும் என் இதயத்திலிருந்து நான் பாராட்டுகின்றேன். நான் இந்த அன்பில் மூழ்கிவிட்டேன். இந்த அன்பை ஒருபோதும் என்னால் மறக்க முடியாது. உங்கள் விருந்தோம்பலை நான் என்றும் எப்பொழுதும் மறக்க மாட்டேன். நான் இந்த கிராமத்தில் கழித்த இந்த அருமையான நேரம்,
எனது குழந்தை பருவ நினைவுகளுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்துள்ளது என்பதுதான் உண்மை. உங்கள் அனைவரையும் மனதார இந்த மனநிறைவுடன் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த கிராம மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக்க நன்றி.